ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் வெல்கம் பேக் டு யுவர் பிளாக்ஸ். ஸோ இந்த கண்டென்ட்டில் ஒரு டாக் ஃபுட்டோட ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன ப்ராண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்யூர்பெட். இதை வந்து ஒரு லோக்கல் ஸ்டோர்லேருந்து தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வருது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பப்பி, இது வந்து அடல்ட் கிடையாது. ஸோ இந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு 6 மந்த்ஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரே டாகோட பப்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு. எல்லா பப்பீஸ் முன்னாடி இவங்க ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. இவங்க ஒரு ஃபீமேல் டாக் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதை நான் வந்து ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டைம் தான் கொடுத்தேன். இவங்க இதை ஒரு 1 மந்த்தாக வந்து இவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து சிக்கன் அண்ட் வெஜிடபிள் இருக்கிற ஃப்ளேவர். ஸோ இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் 341 ருபீஸ்க்கு இது வந்து செல் ஆகிட்ருக்கு. ஈவன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபுட்டை இவங்க சாப்பிட்ட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இவங்களுக்கு வந்து முடி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானும் வந்து ஓகே ஒரு 1 மந்த் நம்ம வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நார்மலாக இருந்தாங்க. ஸோ இவங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெட்டராக இருந்துச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இவங்க இல்லை. ஸோ இந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபீட் பண்ணணும் அண்ட் இதில் வந்து எவ்வளோ கொடுக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பின்னாடியே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து பப்பியோட க்ரோத்தை வந்து இது நல்லா பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஹெல்த்தி ஒரு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின், மினரல்ஸ் அண்ட் இம்யூன் சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராண்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு நீங்கள் இதை ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இங்கே நிறையா வச்சிங்கன்னா இவங்க சாப்பிட மாட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் உங்களோட பப்பிக்கு வேறு ஏதாவது ஒரு ப்ராண்டை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திடீர்னு இந்த ப்ராண்டை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். இமீடியட்டாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னா எந்த ஒரு டாகும் இதை அக்செப்ட் பண்ணாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சு இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்ஸ் மேலேயே நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீட் பண்ணணும் அதுக்கான எல்லா சார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிலேருந்து பின்னாடியே வந்து அவங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இவங்களோட ஹெல்த்தி அண்ட் இவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பப்பீஸ் ஃபுட் சாப்பிட்ற அந்த பழக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிடும். ரொம்ப அதிகமான வெயிட்ஸ்லாம் அவங்க ஒன்றும் கெயின் பண்ணலை. ஆனால் இது வந்து ஸ்ட்ரே பீட்ஸ்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ராண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த சார்ட்டில் காமிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ 10%, 20% அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரணும் உங்களோட ப்ரெசன்ட் ஃபுட்டோட. அண்ட் உங்களோட ப்ரீட் வந்து ஸ்மால் ப்ரீடா, மீடியம் ப்ரீடா, லார்ஜ் ப்ரீடா, ஸோ அதுக்கு தகுந்த வெயிட் மாதிரி நீங்கள் பேக்கெட் சூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேக்கு எத்தனை வாட்டி கொடுக்கணும், எவ்வளோ கிராம்ஸ் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பேக் பின்னாடியே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்ல உங்கள் கொஸ்டின்.